நம்ம தல அஜித் அவர்கள் எப்படி அவருடைய எந்த படங்களோட ப்ரொமோஷனுக்கு வரமாட்டார், அதாவது ஒரு ஆடியோ லான்ச் கிடையாது, ப்ரெஸ் மீட்டுக்கு வரமாட்டாரு, ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் நடிகை நயன்தாராவும் அஜித்தையே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் கலந்துக்க மாட்டாங்க அவங்க படங்களுக்கே சரி, ஆனால் அவங்க தயாரித்த படங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ரொமோஷனுக்கு வராங்க. இது வந்து கடுமையான விமர்சனமாகவே பார்க்கப்பட்டுச்சு. அஜித் மாதிரி சுத்தமாக கண்டுக்காமல் இருக்க வேண்டியதானே, அது எப்படி உஷாரா உங்கள் தயாரிப்பில் வர்ற படங்களுக்கு மட்டும் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுவீங்க, மற்ற தயாரிப்பாளர் படங்கள் நடித்தா நீங்கள் ப்ரொமோஷன் வரமாட்டீங்க அப்படிங்கிற கடுமையான குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது. இப்போ அவங்கக்கிட்டயே வந்து ஏன் நீங்கள் வந்து பட விழாக்களுக்கு வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நயன்தாரா ஒரு தெளிவான பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்ப காலத்தில் நடித்த படங்களில் ஹீரோயின்களுக்கு வந்து முக்கியத்துவமே இல்லாத கதையுள்ள படங்களில் தான் நான் நடித்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கோ ப்ரெஸ் மீட்டுக்கோ போனால் ஹீரோயின் அப்படின்னு நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, அப்படியே ஒரு ஓரமாக நிற்க வச்சுருவாங்க. ஸோ அதனாலேயே நிறைய தடவை நான் அவமானப்பட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பெரிய ஹீரோயின் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தேன். ஆனால் பெரிய ஹீரோயின் ஆனதுக்கப்புறம் பிஸியாக இருக்கிறதால அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த விளக்கம் போதுமானதாக இல்லை. அவ்வளோ பிஸியாக இருந்தால் அவங்க தயாரிக்கப்படுறதுக்கு மட்டும் வர்றதுக்கு டைம் இருக்கா அப்படின்னு எதிர்கேள்வியையும் நயன்தாராவுக்கு வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு நயன்தாரா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியாது.